டிஎன் மீடியா 24 நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் மருது மக்கள் இயக்கத்திலிருந்து முத்துப்பாண்டி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரோட சமீபத்தில் எட்டு வழிச்சாலை ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குது. திமுக அரசும் எட்டு வழிச்சாலையும் அப்படின்னா அவங்க என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க இப்படிங்கிறதெல்லாம் குறித்து விரிவாக விவாதிக்க போகிறோம். 23% கமிஷன் வாங்குறாங்க, அதை வந்து எடப்பாடி வாங்கிட்டாரு. இப்போ ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு சுங்கச்சாவடியினுடைய வருமானம் ஆல்கஹாலாம் சாகிறான். டாஸ்மாக மூடுவதற்கு தயாராக இருக்கீங்களா? எம்ஜிஆர் காலகட்டத்தில் தான் ஆர்எஸ்எஸ் வந்துச்சு, இந்து முன்னணி வந்துச்சு. உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு, மலையை உடைக்கிறதுக்கு, காட்டளிப்பதற்கு, மரத்தை வெட்டுவதற்கு, வேலூருக்கு நான் வேணால் பந்தயம் கட்டுற நிதின் கட்கரியா, அவர் எவ்வளவு வேகமாக அதிநவீன கார் வச்சுருந்தாலும் சரி சொல்கிறேன், 100,00,000 ரூபா நான் ஒரு நாளைக்கு வந்து டோல்கேட்டு கட்டுறேன் மாதத்துக்கு. இப்போ 100,00,000 ரூபாயில் நான் 2 மாதம் டீவு கட்டிடுவேனேன்றான். சரியான ஆண்மகனாக இருந்தால் யார், நரேந்திர மோடியாக இருக்கட்டும், நிதின் கட்கரியாக இருக்கட்டும், இந்த சாலையை யாரெல்லாம் ஆதரித்து பேசுகிறீங்களோ, ஏவாவேலுக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்ச், ரெண்டு வழி சாலைக்கு பக்கத்தில் தான் ரெண்டு சாலையை போட்டு நீ 4 வழி சாலைன்னு அட்டையை போட்டேன். இப்போ அடுத்து நம்ம சட்டமன்ற தேர்தலுக்கு போகிறப்ப வீட்டை போய் கும்பிட வேண்டியது இருக்குது, உள்ளாட்சி தேர்தலுக்கு போகிறப்ப கும்பிட வேண்டியது இருக்குது. அப்போ ஒரே தடவை தேர்தல் நடத்திட்டோம்னா 5 வருஷத்துக்கு நம்ம அவனுக்கு அடிமையாயிடுவான். வணக்கம் சார். சார், எட்டு வழிச்சாலை அதிமுக அரசு கொண்டு வந்த ஒரு திட்டம், அந்த திட்டத்தை வந்து பயங்கரமாக எதிர்த்தாங்க. அந்த நேரத்தில் பல சமூக அமைப்புகள், பல சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பேக்கப் அப்படின்னு சொல்லலாம், திமுக வந்து பயங்கரமாக அவங்கள வந்து ஆதரித்து பல்வேறு கூட்டங்கள்லாம் போட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போது ஆட்சி மாறிடுச்சு, திமுக அரசு வந்தவுடனே அவங்க வந்து தெளிவாக தேர்தல் அறிக்கையில் மக்கள் விரோத திட்டங்களை வந்து நாங்கள் வந்து எதிர்ப்போம், என்னாலும் எதிர்ப்போம் அப்படிங்கிறத வந்து அவங்க தேர்தல் வாக்குறுதியிலே கொடுத்துருந்தாங்க. ஆனால் பயண நேர குறைப்பு சாலை அப்படிங்கிற பேரை மட்டும் மாற்றி இதே எட்டு வழிச்சாலையை அதே வழித்தடத்தில் வந்து தொடர்றதுக்கான நிறைய முயற்சிகளை எடுத்துகிட்டு வர்றாங்க. திமுகவுடைய நிலைப்பாடை எப்படி பார்க்குறீங்க? அன்றொன்றும் இன்றொன்றுமா இருக்கே, பணம் தான் எல்லாமே. இப்போ நீங்கள் அதிமுக ஆட்சியில் வந்து கலைஞர் பிறந்தநாளின் பொதுக்கூட்டம் ஒன்று நடந்துச்சு. அப்போ வந்து துரைமுருகன் அவர்கள் அந்த பொதுக்கூட்டத்தில் பேசினார். அப்போ அதிமுக ஆட்சி இந்த எட்டு வழிச்சாலை திட்டத்தை வந்து ஏன் போடுறாங்க அப்படின்றதுக்கு அவர் ஒரு மிகச்சிறந்த விளக்கம் சொன்னார். அதையே நம்ம இப்போ வந்து திமுகவுக்கும் அதை பொருத்தி பார்க்குறது சரியாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா 23% கமிஷன் வாங்குறாங்க, அதை வந்து எடப்பாடி வாங்கிட்டார். பொதுப்பணித்துறையை அவர் தான் நிர்வகிக்கிறாரு, அதனால் அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு அந்த கான்ட்ராக்டெல்லாம் கொடுக்கப்படுறாரு. அதனால் இந்த திட்டத்தின் மூலமாக 23% அவங்களுக்கு கமிஷன் வரப்போகுது, அதனால தான் இந்த வேலையை செய்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு பொது வெளியில் பொதுக்கூட்டத்தில் பேசினார். இப்போ நான் என்ன கேட்குறேன், எடப்பாடி பழனிசாமி 23% பணம் வாங்கி கொண்டு அந்த திட்டத்தை ஆதரிக்கிறாரு, அப்படி திட்டத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறாருன்னா, இப்போ அதே 23% ஏவாவேலு வாங்குவதற்கு தயாராக இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொன்று, அவங்க காரணம் சொல்கிறது வந்து பயண நேர குறைப்பு சாலை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து அங்கேருந்து இங்கே பயணம் வேகமாக செய்யணும்னு கேட்குறது யார்? அவங்க சொல்கிறது தொழில் வளர்ச்சிக்காக கேட்குறோம்னு சொல்கிறாங்க, விவசாய விளைநிலை பொருட்களை கொண்டு வருவதற்கான முயற்சின்னு சொல்கிறாங்க. சேலத்திலிருந்து என்ன விவசாய பொருள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமாக வர்றது மாம்பழம், வேறு எதுவுமே சேலத்தில் கிடையாது. அப்படி சேலத்திலிருந்து அதிகமாக மாம்பழங்களை கொண்டு வருவதற்கான முயற்சியை இவங்க செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பிட்டு போகிறான், 2 வழித்தடம் இருக்குது. இப்போ நீங்கள் சேலத்திலேருந்து சென்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 வழித்தடங்களில் சாலை இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் காஞ்சிபுரம் வழியாக போய், நீங்கள் வேலூர் வழியாக போய், வாணியம்பாடி போய் அந்த பக்கம் நம்ம சேலம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த பக்கம் போனீங்கன்னா நீங்கள் விழுப்புரம் தாண்டி விற்கிற உளுந்தூர்பேட்டையை தாண்டின உடனே இங்கிட்டிருந்து போய் நீங்கள் சேலம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் இங்கிட்டு இந்த பக்கம் இருந்து போனீங்கன்னா 370 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க, அந்த பக்கம் போனால் 360 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க, ரெண்டுக்கும் 10 கிலோமீட்டர் தான். இப்போ நீங்கள் இங்கேருந்து இப்போ கோயம்பேட்டுக்கு ஒரு பொருள் வருது, விளைபொருள் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு கோயம்பேட்டிலேருந்து நீங்கள் காஞ்சிபுரத்தை தாண்டுவதற்கு 3 மணி நேரம் ஆகும் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில். கோயம்பேட்டிலேருந்து நீங்கள் தாம்பரத்தை தாண்டுறதுக்கு குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் ஆகும், குறைஞ்சபட்சம் 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகும். அப்போ நீங்கள் எவ்வளவு வேகமாக வந்தாலும் நீங்கள் சிட்டிக்குள்ளே வர்றதுக்கு எப்படி பார்த்தாலும் 2 மணி நேரம் உறுதியாக நீங்கள் கடக்கணும், அங்கிட்டு வந்தீங்கன்னா 3 மணி நேரம் கடந்தே ஆகணும், வேறு வழியே கிடையாது. அப்போ நீங்கள் இப்படியான ஒரு சாலை போக்குவரத்தை வச்சுக்கிட்டு இப்போ இருக்கிற சாலையிலேயே நீங்கள் போகிறதுக்கான சரியான வாகனம் இருக்கா? நம்ம நாளைக்கு நீங்கள் கூட ஒரு ஆய்வுக்கு போங்க, இங்கேருந்து சேலம் வழியாக வழித்தடத்தில் நீங்கள் பயணிங்க, ஒரு நாள் முழுவதும் நீங்கள் காணொலி எடுங்க, நீங்கள் வச்சு பாருங்கள்.
அந்த நான்கு வழிச்சாலையில் போடுவதற்கான வாகனங்கள் இருக்குதா அப்படின்னு பாருங்கள். அவ்வளோ வாகனம் அங்கே போகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அப்படி நீங்கள் அதிகமாக வாகன நெரிசல்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போகிற சாலையில் தான் நிறைய வாகனங்கள் போகுது. அதிக வாகனங்கள் போகிறது வந்து சாலை வந்து கன்னியாகுமரி போகிற சாலை தான். அப்போ நீங்கள் இந்த சாலையை நீங்கள் விரிவாக்கம் செய்கிறீங்கன்னா கூட அதில் ஏதாவது ஏற்புடையதாக இருக்கும். அதாவது நான்கு வழிச்சாலையை எட்டு வழிச்சாலையாக மாற்றுறோம், அங்கே போக இங்கேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகிற எண்ணெய்ச்சில் வாகன நெரிசல் இருக்குது, அதை நாங்கள் பயன்படுத்துகிறோம்னு சொன்னால் பரவாயில்ல. சரி, இப்போ இந்த வாகனத்தெல்லாம் வாகன சாலையை வழிச்சாலை போடுறாங்க இல்லையா, வழிச்சாலையில் போடுறதுக்கு அவங்க முறையாக வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களா? இந்த நான்கு வழிச்சாலையிலேயே ஃபாலோ பண்ணப்படுதானா? ஃபாலோ பண்ணப்படலை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு கனரக வாகனங்கள் போடுவதற்காக தான் இடதுபுறம், இலகுவாக போகிற அந்த கார் போன்ற சின்ன வாகனங்கள் போகிறதுக்கு வலதுபுறமாகவும், இடதுபுறத்தில் ஓரமாக போகிறதுக்கு இருசக்கர வாகனம் போகிறதுக்காகவும் பாதை இருக்குது. இப்போ நீங்கள் கனரக வாகனம் பூரா இடதுபுறம் போகுதுன்னு அவர்களால் உறுதி செய்ய முடியுமா? நீங்கள் இங்கேருந்து நேராக பயணித்து போனீங்கன்னா ஒரு பக்கத்தில் லாரி போகும், இன்னொரு பக்கத்தில் பஸ்ஸு போகும், ரெண்டு பேரும் இப்படியே போவான். காரில் பின்னாடி வர அப்புறம் பின்னாடி ஆரன் அடிச்சுட்டே இருப்பான். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நீங்கள் பஸ்ஸும் லாரியும் ஒரே பாதையில் தான் போகணும், அப்படி போகுதா? சரி, அப்படி போகாததை கடைப்பிடிப்பதற்கு ஏதாவது ரூல்ஸ் போட்டிருக்கீங்களா? ஏதாவது அதை சட்டத்திட்டத்தை எதுவும் கடைப்பிடிக்கிறீங்களா? கடைப்பிடிக்கலை. சரி, 2006 நான்கு வழிச்சாலைகள் போடப்பட்டது. அதற்கு பிறகாக கொஞ்சம் கொஞ்சமாக உட்கட்டமைப்பு வலுப்பெற வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவங்க கணக்குப்படி பார்த்தோம்னா இங்கிருந்து சேலத்துக்கு போவதற்கு 8 டோல்கேட் போடுவோம்ன்றாங்க. இப்போ போட போகிற இதில் வந்து 8 டோல்கேட் 8 சுங்கச்சாவடி போட போகிறோம்றாங்க. எவ்வளோன்னா அவங்களுக்கு 10,000 கோடி தான் திட்டம், இன்றைக்கி இருக்கிற திட்டம். அப்போ நீங்கள் அன்னைக்கு திட்டம் எவ்வளோவாக இருந்திருக்கும்? நீங்கள் இங்கேருந்து 270 கிலோமீட்டருக்கு 10,000 கோடி செலவு பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்க. அன்றைக்கி திட்டம் வந்து இன்னும் குறைவாக இருந்திருக்கும். உட்கட்டமைப்போ இதோட வரிச்சலுகை பொருட்களினுடைய இதோ அதிகப்படல கம்மியாக தான் இருந்துச்சுன்னு சொல்லி. இப்போ நீங்கள் இங்கேருந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து 50 கிலோமீட்டருக்கு 1,000 கோடி செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க. 50 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஒரு சுங்கச்சாவடி இருக்குது. இப்போ ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு சுங்கச்சாவடியினுடைய வருமானம் என்ன? குறைந்தபட்சம் ஒரு சுங்கச்சாவடியினுடைய வருமானம் நான் ஒரு கணக்கிடுவது 100 கோடியை தாண்டும். குறைந்தபட்சம் 100 கோடி, ரொம்ப குறைவாக பார்த்தா ஒரு 50 கோடி இருக்கும்னு வச்சுக்கோங்க. 50 கோடியை வந்து 12 மாதத்துக்கு பிறக்குனீங்கன்னா 600 கோடி ஆச்சு. அப்போ 2 ஆண்டுகளில் நீங்கள் அதிகபட்சம்னா போட்ட காசை எடுத்துருப்பீங்க. இப்போ 10 வருஷமாக எங்கள்கிட்ட வாங்கிக்கிட்டே இருக்கீங்க, சுங்கச்சாவடியில் பணம் வாங்கிக்கிட்டே இருக்கிறீங்க. வரி வாங்குகிற பணம் வந்து ஆண்டொன்றுக்கு ஏறிக்கொண்டே போகுது. மொதல் நீங்கள் என்ன சொன்னீங்க, இருவழி பாதைக்கு வந்து காசு வாங்கினீங்க. இப்போ நீங்கள் அதாவது என்னென்னா இங்கேருந்து நான் கிளம்பும் போது 24 மணி நேரத்துக்குள்ளே நான் திரும்ப வந்துட்டேன்னா ரெண்டு பாதைக்கு 2-வேக்கு எடுத்துகிட்டு போகலாம். திருப்பி வரும்போது நான் வந்துட்டேன், உடனே வந்துட்டேன்னா இருவழி பாதைக்கு இப்போ 90 ரூபா இருக்கிறது ரெண்டு பாதைக்கும் செல்லும். 24 மணி நேரத்தில் போயிட்டு வந்துடலாம்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அப்போ எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து இது சரியாக இருக்கும், வேகமாக போகிறவனுக்கு இது சரியாக வரும்னு எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க. அம்மா அப்போவும் எதிர்த்தோம், இப்போயும் எதிர்க்கும், எப்பயும் எதிர்ப்போம்னு வச்சுருக்கேன். 90 ரூபா கட்டிக்கிட்டு இருந்தான். இப்போ என்ன செஞ்சேன்னா 90 ரூபாயை ஒரு வழி பாதை ஆக்கணும், சிங்கிள் வே தான் போடணும் அப்படின்னா. ஒரு வரவை போயிட்டேன்னா திருப்பி வர்றப்ப திரும்பவும் எடுக்கணும் அப்படின்னா. 90 ரூபா குறைக்கப்பட்டுச்சானா? குறைக்கப்படலை. அதை குறித்து எவனுமே கேள்வி எழுப்பலை. சரிங்களா? இப்போ அடுத்து என்ன செஞ்சால் பணம் வாங்க மாட்டோம், பணம் கொடுக்குறப்ப சண்டை ஆகுது இதாகுதுன்னே நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா ஃபாஸ்ட்டாக்னு ஒன்று இருக்குது, அவன்கிட்ட வாங்கி நீங்கள் மொத்தமாக காசை செலுத்திடணும். முன்னாடியே 1,000 ரூபாய் கட்டிட்டேன்னா போகிற வழியில் அதுவாக கழிஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ எவ்வளோ கட்டுறான்னு அவனுக்கே தெரியாது. இப்போ நீங்கள் கூப்பிட்டு ஒரு டாக்ஸி டிரைவரை எவ்வளோடா டோலுக்கு கட்டுறேன்னா தெரியவே தெரியாது. ஆனால் நீங்கள் பணம் கொடுத்து எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும், நான் இங்கே அந்த டோல்கேட்டுக்கு 90 ரூபா, அந்த டோல்கேட்டுக்கு 80 ரூபா, அந்த டோல்கேட்டுக்கு 70 ரூபா, அந்த டோல்கேட்டுக்கு 150 ரூபான்னு சொல்லி உங்களால் வந்து கணக்கிட முடியும், கணக்கு போட முடியும். ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் ஃபாஸ்ட்ராக்கில் எவ்வளோ காசு பிடிக்கிறான்னு அவனுக்கு தெரியாது. ஒவ்வொரு ஆண்டொன்றுக்கும் ஒரு முறை வந்து 95 ரூபான்றது 100 ரூபாகுது, 100 ரூபான்றது 105 ரூபாகுது, 105 ரூபான்றது 110 ரூபாகுது. 5 ரூபாயோ 10 ரூபாயோ ஒவ்வொரு டோல்கேட்லேயும் ஏற்றிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் என்னிடம் வாங்கப்படுகின்ற இந்த வரி இருக்குல்ல, இந்த வரிக்காக இந்த 50 கிலோமீட்டரு அவனோட பொறுப்பு. சாலை குண்டும் குழியாக இருந்தால் என்கிட்ட காசு வாங்கக்கூடாது. இந்த நடுவில் உள்ள டிவைடர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து எனக்கு வந்து எதிர்ப்பக்கம் இருந்து வரப்போ எனக்கு வெளிச்சம் தெரியக்கூடாதுன்ற நடுவில் வந்து இந்த சின்ன சின்ன செடிகளை நட்டுருக்கணும். அதே போல் நான் வேகமாக செல்வதற்காக இந்த வழித்தடங்களில் குறுக்களை எதுவுமே இருக்கக்கூடாது. குறுக்கு வெட்டி சாலைகளில் எந்த கிராமங்களுக்கும் போவதற்கான வழியே இருக்கக்கூடாது. நான் இங்கேருந்து வாகனத்தை எடுத்தேன்னா நகரத்துக்குள் பிரிவதற்கு மட்டும் ஒரு பாலம் இருக்கணுமே தவிர, நகரத்துக்குள் இருந்து உள்ளே வருவதற்கான பாலம் இருக்கணுமே தவிர, சாலையில் வந்து ரெண்டு பக்கம் இருக்கிற கிராமத்துக்கு போகிறதுக்கெலாம் இல்லை. இப்போ இவங்க சொல்கிறபடி வந்து விபத்துக்கள் நடைபெறுது, 10,000 பேர்லேருந்து 3,000 பேர் விபத்து ஆகிறாங்க, அதில் 3,000 பேர் இறந்து போயிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த 3,000 பேர் எப்படி இறக்குறாங்கன்னா கிராமத்துலேருந்து வழி தெரியாமல் வர்றவன்,
இங்கேருந்து இந்த சாலையை கடப்பதற்கான ஒரு கிராமத்துலேருந்து வர்றதுக்கு இங்கேருந்து இடையில கிராஸ் ஆகிறான்ல அவன் செத்து போகிறான். அதே போல் நீங்கள் இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஒன் வேலையே போவான் பார்த்துருப்பீங்க. அது அந்த மாதிரியான பயணம் செய்கிறவன் தான் இப்படியான ஆட்கள் சாகுறாங்க. அதுபோக மிக முக்கியமாக வந்து ஆல்கஹாலால் தான் சாகுறான். டாஸ்மாகை மூடுவதற்கு தயாராக இருக்கீங்களா? உண்மையிலேயே மனித உயிர்களை பற்றி நீங்கள் வந்து விரும்புகிறீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து இதையெல்லாம் செஞ்சுட்டு தான் நீங்கள் அதெல்லாம் காரணம் சொல்லணும். 10,000 பேர் செத்து போகிறான், அடி ஆகிறான், 3,000 பேர் செத்து போகிறான்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் விபத்தை தடுப்பதற்கான முயற்சினா, நீங்கள் விபத்து வண்டி வாகனம் ஓட்டுறவனுக்கு பூரா லைசன்ஸ் முறைப்படி தான் எல்லோரும் வண்டி ஓட்டுறனா எல்லாத்துக்கும் சட்டம் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குத அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ இதையெல்லாம் சரி செய்யாமல் வெறும் காரணமாக வந்து நாங்கள் இதை போடுறதுக்காக நீங்கள் இது பண்ணணும்னு சொல்கிறத வந்து நம்ம ஏற்க முடியாது. அது ஒன்று. நீங்கள் இப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவில் தான் சாலை போடுவேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த சாலையும் விட்டுருவேன், இந்த சாலையும் விட்டுருவேன். இப்போ நான் என்னென்னா காஞ்சிபுரத்துலேருந்து இப்படியே திருவண்ணாமலை போய் திருவண்ணாமலையிலேருந்து இப்படியே போய் நான் நேராக சேலத்துக்கு போவேன்னு சொல்கிறாங்க இவங்க கணக்குப்படி. என்னென்னா ஒரு மணி நேரம் பயணக்குறைப்பாக ஆயிருமா நேரம் அவங்க சொல்கிற காரணம். சரி, ஒரு மணி நேரம் பயணக்குறைப்பாக எப்படா செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, போகிற வழியில் மலைப்பொழிவை ஏற்படுத்துகின்ற கிட்டத்தட்ட 13 வன, அதாவது வந்து ஃபாரஸ்ட் ஏரியான்னு சொல்லப்படுகின்ற 13 ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே போகுது இந்த சாலை. அப்போ இப்போ ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே போகிறப்ப ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே உள்ள மரங்களையெல்லாம் வெட்டுவீங்களா வெட்ட மாட்டிங்களா? வெட்டுவோம். 8 மலைகளை உடைச்சி தான் வந்து நாங்கள் போவோம்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 2 சுரங்கப்பாதை போடுவோம்ன்றாங்க. மீதி 6 மலை என்ன செய்வீங்க? எடுத்துருவோம், தகர்த்துருவீங்க. அதானே, அப்போ நீங்கள் வந்து இந்த 6 மலையை உடைச்சிருவேன்னு சொல்கிறதுக்கு தான் அந்த ரகசியமாக சொல்கிறீங்க நாங்கள் 2 சுரங்கப்பாதை போடுவோம்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த 6 மலையை வந்து நொறுக்கிடுவீங்க. இப்போ இந்த இப்போ என்னென்னா இப்போ என்ன செய்கிறாங்கன்னா ஆற்றுல உள்ள மண்ணெல்லாம் கலவாண்டு வித்துட்டாங்க. இப்போ அடுத்து எம் சாண்டுக்கு வந்து மலைகளை உடைக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ இந்த உடைக்கிற மலையை என்ன செய்வீங்க? உடைச்சி யாருக்கு ஏற்றுவீங்க? நாட்டின் மக்களுக்கு கொடுப்பீங்களா? கிடையாது. அதை யார் கொடுப்பீங்க? அதானி கொடுப்பீங்க, இல்லை அம்பானி கொடுப்பீங்க, இல்லை ஆந்திராக்காரனுக்கு வைப்பீங்க, இல்லை கர்நாடகாவுக்கு வைப்பீங்க, இல்லை கேரளாவுக்கு கடத்துவீங்க, இல்லைன்னா அதிகபட்சமான ஆர்பரில் போட்டு வெளிநாடுகளுக்கு கடத்துவீங்க. இன்னொன்று, இந்த பகுதியில் இருக்கிற அந்த மலைகள்லாம் வந்து மிக மிக இயற்கை வளம் சார்ந்த மலைகள். நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு எம்ஜிஆர் காலகட்டத்திலேயே சேலத்தில் உள்ள மலையை வந்து அந்த பொட்டாசியம் கல்களை வந்து இவருக்கு வித்ததாக சொன்னாங்க டாட்டாவுக்கு. அது வந்து 500,000,000,000 ரூபாய்க்கு போகிற பொருளை வெறும் 100 கோடி ரூபா வாங்கிட்டு வித்துட்டாருன்னு சொன்னாங்க யார்? எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் காலகட்டத்திலே சேலத்தில் அது விற்கப்பட்டுச்சு. அந்த சேலத்தில் அந்த மலையை விற்றதுக்கு பிறகாகத்தான் அவர் காலகட்டத்திலாம் முதல் இந்த சுரங்கத்துறைக்குன்னு தனியாக ஒரு அமைச்சகம் கொண்டு வந்தார். கொண்டு வந்து இந்த மலையை உடைப்பதற்கான வேலையை செஞ்சாங்க. அப்போ வெறும் சாதாரண ஆளாக இருந்தவர் ஒரு பெரும் பணக்காரனாக உருவாக்குனது அவர் தான். அப்போ தான் எம்ஜிஆர் காலகட்டத்தில் தான் ஆர்எஸ்எஸ் வந்துச்சு, இந்து முன்னணி வந்துச்சு, வடநாட்டினுடைய வடவர்களினுடைய குடியேற்றம் புறாமே அப்போ தான் யார் மூலமாக வந்துச்சுன்னா, முதல்ல அவன் வியாபாரம் பார்க்க வருவான், அதுக்கப்புறம் அவன் மக்களை அழைச்சிட்டு வருவான், அதுக்கப்புறம் அவன் ஆட்களை வந்து குடியேற்றுவான். இப்போ நீங்கள் சேலத்தில் போனீங்கன்னா ஒரு பெரிய நகரத்தையே கட்டமைச்சுட்டான். முழுவதுமாக மார்வாடிகளின் கோட்டையாக மாறிடுச்சு சேலம் மாநகர். அதுபோல் தான் ஒவ்வொரு மாநகரத்தையும் ஆக்கிரமிச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் அதிகமான தொழிற்சாலைகள் இருக்குது. நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் வந்து பொருட்களை கொண்டு வருவதற்காக நாங்கள் ஒரு சாலையை போடுவோம்னு சொன்னால் கூட அதில் ஏற்புடையது இருக்குது. புரியுதுங்களா? இப்போ இங்கேருந்து கன்னியாகுமரியிலேருந்து தான் அதிகமான மக்கள் பயணித்து வர்றான், அவன் சீக்கிரமாக வரணுன்றதுக்காக நான் பெரிய சாலையை விரிவாக்கம் செய்கிறேன்னா அதில் வந்து ஏற்புடையது இருக்குது. நீங்கள் இருக்கிற உட்கட்டமைப்பில் இப்போ உதாரணத்துக்கு போகிறப்ப திருச்சி டு தஞ்சாவூர் சரியாக சாலை போட்டிங்களா? திருச்சி டு கும்பகோணம் சரியாக சாலை போட்டிங்களா? திருச்சி டு நாகப்பட்டினம் சரியாக சாலை போட்டுட்டிங்களா? திருச்சியிலேருந்து திருவாரூருக்கு சரியாக சாலை போட்டுட்டிங்களா? நீங்கள் இங்கேருந்து நீங்கள் இந்த கடற்கரை சாலையில் சரியாக போட்டிருக்கிறீங்களா? இப்போ எதெல்லாம் தேவையோ அந்த சாலையை விட்டுட்டு அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு, மலையை உடைக்கிறதுக்கு, காட்டழிப்பதற்கு, மரத்தை வெட்டுவதற்கு எதெல்லாம் ஏதுவான வழி இருக்குதோ, எதெல்லாம் பணம் சம்பாதிக்கலாமோ அதற்கு ஒப்புதல் தருவது என்பதை நம்ம ஏற்பட முடியாது. நீங்கள் இன்னொன்று, இந்த திட்டத்தையே நம்ம ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி காலத்தில் வந்து கடுமையாக எதிர்த்தோம்னா, அவங்க வந்து 50,000 கிலோமீட்டருக்கு வந்து பாதை அமைக்கணும் இந்தியா முழுமைக்கும், அதுதான் அவங்க டார்கெட்டு. யார்? நிதின் கட்கரியோட டார்கெட்டு. 50,000 கிலோமீட்டருக்கு ஏண்டாட்டம் பாதை அமைக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,000 டோல்கேட்டு போடலாம். அப்போ நீ 1,000 டோல்கேட்டில் ஒரு நாளைக்கு ஒரு டோல்கேட்டில் வந்து குறைஞ்சபட்சம் 2 கோடி வருமானம்னாலும் ஒரு நாளைக்கு 2,000 கோடி வருமானம் யாருக்கு? அதானிக்கும் அம்பானிக்கும், வேறு யாருக்கும் கொடுக்கப்படுறதில்ல. அதிகபட்சம்னா நிதின் கட்கரியோட சொந்தக்காரன் அவனாவது நடத்துவான், இல்லை மத்திய அரசில் எவன் இடம் பெற்றுருக்குறானா அவன் இந்த வருஷம் பிஜேபி ஒரு 5 வருஷம் நடத்துனா அடுத்து காங்கிரஸ் வந்து 5 வருஷம் நடத்துவான். அப்போ அந்த பகுதியில் உள்ள மாநில அரசு எவன் இருக்கானா அவன் கூட்டணியில் இருந்துக்குவான். இப்போ ஒரு தான் திமுகனா திமுக அந்த டோல்கேட்லேருந்து வரி வசூல் பண்ணிக்கிறோம், அதிமுக டோல்கேட்லேருந்து வசூல் பண்ணி. நான் என்ன கேட்குறேன், இது குறித்து நீங்கள் என்றைக்காவது ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுவதற்கு தயாராக இருக்கா அரசு? இப்போ இந்த
50,000 கிலோமீட்டருக்கு நாங்கள் சாலை போடுறோம், இதனால் இவ்வளவு காசு இன்வெஸ்ட் பண்ணுறோம், இதனால் இவ்வளவு அரசுக்கு வருமானம், காசு கட்டி தானே நான் சாலையில் போகிறேன். அது போக வந்து நான் ஓட்டுவதற்கு முன்பே எல்லா வாகனங்களுக்கும் வரி செலுத்திடுறேன். டூ வீலருக்கு வரி செலுத்துகிறேன், நான்கு வழிச்சாலைக்கு வரி செலுத்தேன், நான்கு சக்கர வாகனத்துக்கு, நீங்கள் பெரிய கனரக வாகனங்கள் எல்லாத்துக்கும் நான் வரி செலுத்துகிறேன். இப்போ நான் வரி செலுத்துகின்ற எல்லா காசையும் நீ வாங்கிக்கிற முன்னாடியே. அது போக டோல்கேட்டுக்குன்னு காசு வாங்குறேன். டோல்கேட்டுக்கு எதுக்கு காசு வாங்குறேன்னா, நான் வேகமாக போகணுன்றக்காக தான் காசு வாங்குறேன். சரி ரைட்டு, நான் வேகமாக போவதற்கு நீ சாலை வச்சுருக்கியானா இல்லை. நீங்கள் இங்கே கூட இங்கேருந்து வாங்க, வேலூருக்கு நான் வேணால் பந்தயம் கட்டுற நிதின் கட்கறியன், அவர் எவ்வளவு வேகமாக அதிநவீன கார் வச்சுருந்தாலும் சரி, சென்னையிலேருந்து அவர் எவ்வளோ வேகமாக போக முடியும்னு அவர் கணக்கிட்டு சொல்லிட்டாருன்னா, குறைந்தபட்சம் 3 மணி நேரத்துக்கு குறைஞ்சி இங்கேருந்து நீங்கள் வேலூருக்கு போக முடியாது. நான் என்ன சொல்கிறேன், எவ்வளவு வேகமாக வேணாலும் நான் என்ன டிராஃபிக்கெல்லாம் கூட கிளியர் பண்ணி கூட கொடுத்துருவான். 2 மணி நேரத்தில் போயிட்டாருன்னா நான் அவர் என்ன சொல்கிறார நான் கேட்டுக்கிறேன். அப்படியான நிலைமையை நீங்கள் வச்சுக்கிட்டு, நீங்கள் இங்கே சென்னை நகரத்துக்குள்ளக்க வாழ்கிற மக்கள் எவ்வளவு வரி கட்டுறான், சாலை வரி கட்டுறான், மாநகராட்சிக்கு வரி கட்டுறான், எல்லாத்துக்கும் வரி கட்டுறான், அவனுக்கு முறையாக சாலை வச்சுருக்கீங்களா? சென்னைக்குள்ளே மழை பெஞ்சால் தாங்குவதற்கு அதற்கான பாதாள சாக்கடை வச்சுருக்கீங்களா? இதெல்லாம் தாங்க உட்கட்டமைப்பு, இதுதான் மக்கள் வாழ்வதற்கான பகுதி. அதிகமாக மக்கள் பயன்படுத்துகிறது நேர குறைப்பை எங்கே செய்யணும்னா, சென்னைக்குள்ளே அவங்களுக்கு நேர குறைப்பை செய்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு, ராமாவரத்துலேருந்து ஒருத்தர் வந்து கோடம்பாக்கத்துக்கு வர்றாருன்னு வச்சுங்க, அவர் வந்து இது வரைக்கும் 1 மணி நேரமாக போய்கிட்டு இருந்தார், அவர் 1.5 மணி நேரத்தில் போக வைக்கிறதுக்கு நல்ல சாலையை போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறது நேர குறைப்பு. நீங்கள் உண்மையிலேயே இவனுக்கு தான் நேர குறைப்பு வேணும். ஏன்னா அவன் ஆஃபீஸுக்கு கிளம்புறதா இருந்தால் 7 மணிக்கு கிளம்பி 7:30 மணிக்கு வரணும்னு நினைப்பான். 7 மணிக்கு கிளம்புனா எத்தனை மணிக்கு வருவான்னு அவனாலே உறுதி சொல்ல முடியாது. இந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் உட்கட்டமைப்பு வலுப்படுத்துங்க. ஏன்னா இங்கேனா நீங்கள் டோல்கேட் போட முடியாது கண்டிப்பாக. இப்போ நகரத்துக்குள்ளாடி இப்போ அப்போ நீங்கள் வந்து நகரத்துக்குள்ளே சாலை போட்டு வேஸ்ட்டு. அப்போ வெளியில் போகிறவன்ட்ட நீங்கள் வரி வசூல் எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பான். நீங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு டீ போர்டு வண்டி கட்டித்தான் ஆகணும், இல்லைன்னா போக முடியாது. இப்போ ஒருத்தன் செத்து போனானா அவனை தூக்கிட்டு போனாலும் காசு கட்டணும். இப்போ நீங்கள் பொருட்களை கொண்டு வருவது, நீங்கள் சாதாரணமாக நம்ம வரி கட்டுறதை வந்து நம்ம சாதாரணமாக, இப்போ ஒரு உதாரணத்துக்கு டீ போர்டு வண்டி ஓட்டுறவர் வந்து டோல்கேட்டுக்கு வந்து 100 ரூபா கட்டிட்டார்னா அந்த காசை யார்கிட்ட வாங்குவார்? எவன் பயணஞ்சென்றானா அவன் மேலே தான் காசு வாங்குவார். இப்போ ஒரு பொருள் வந்து சேலத்துலேருந்து மாம்பழம் எடுத்துகிட்டு வர்றாரு, இல்லை மதுரையிலேருந்து காய்கறி வருது அப்படின்னா, இப்போ டோல்கேட்டில் வந்து கிட்டத்தட்ட 5,000 ரூபா கட்டிட்டு வர்றாருன்னு வச்சுக்கங்க. டோல்கேட்டில் இப்போ ஒரு 3,000 ரூபா கட்டிட்டு வர்றாருன்னு வச்சுக்கங்க. போகிறதுக்கு 3,000, வர்றதுக்கு 3,000, 6,000 கட்டுறாருன்னா அந்த காசை எதில் சேர்ப்பார்? கொண்டு வர்ற காய்கறியிலையோ பழங்கள்லையோ அதை ஏற்றுவார். அது போக டீசல் வரி, அந்த வரி, இந்த வரி எல்லாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு என் தம்பி ஒருத்தன் வந்து 3 வண்டி வச்சுருந்தான். அவன் சொன்னான், அண்ணே நான் ஒரு நாளைக்கு வந்து 3,000 ரூபா டோல்கேட்டு மட்டும் கட்டுறேன், 30 நாளைக்கு நான் 1,00,000 ரூபா வரி கட்டுறேன், 90,000 ரூபா கிட்டத்தட்ட அரசுக்கு வரி கட்டுறேன். ஆனால் நான் போன பாதையிலேயே தான் போகிறேன். நான் சொல்கிறது ஒரே ஒரு வண்டிக்கு சொல்கிறேன், 1,00,000 ரூபா நான் ஒரு நாளைக்கு வந்து டோல்கேட்டு கட்டுறேன் மாதத்துக்கு. இப்போ 1,00,000 ரூபாவில் நான் 2 மாதம் டீவு கட்டிடுவேனேன்றான். 50,000 லாரிக்கு டீவு கட்டிடுவேன். ஆனால் நான் வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை 1,00,000 ரூபா அரசாங்கத்துக்கு வரி கட்டுறேன். அப்போ நான் சொல்கிறது ஒரு வண்டிக்கு, அவன் வச்சுருக்க 3 வண்டிக்கு 2,70,000 ரூபா நான் டோல்கேட்டு காசு மட்டும் கட்டுறேன். அப்போ 2,70,000 ரூபா ஒரே ஒருத்தன் 3 வண்டி வச்சுருக்கவன் மட்டும் கட்டுறான்னா, நாமக்கல் முழுவதும் எவ்வளோ வண்டி இருக்கும், தமிழ்நாடு முழுவதும் எவ்வளோ வண்டி இருக்கும், அப்படி 1,000,000,000,000,000 நீ கொள்ளையடிக்க. நான் என்ன கேட்குறேன், சரியான ஆன்மகனாக இருந்தா யார், நரேந்திர மோடியாக இருக்கட்டும், நிதின் கட்கரியாக இருக்கட்டும், இந்த சாலையை யாரெல்லாம் ஆதரித்து பேசுகிறீங்களோ, இது வரைக்கும் எங்களிடம் எவ்வளோ வரி வசூல் பண்ணியிருக்கேன்னு வெள்ளை அறிக்கை வெளியிட்டு, திமுக வந்து அவர் அமைச்சரவையிலே சொன்னார், 44 சாலைகளுக்கு மட்டும்தான், 44 சுங்கச்சாவடிகளுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்குது, 56 சுங்கச்சாவடிகள் இங்கே இயங்குதுன்னு சட்டமன்றத்தில் படித்தார் யார் ஏவாவில். 44 சுங்கச்சாவடிகளை தவிர மற்ற சுங்கச்சாவடிகள் எல்லாம் மூடிடுவோம் அப்படின்னு சொன்னார். அப்போ 12 சுங்கச்சாவடிகள் அனுமதி இல்லாமல் இயங்குதுன்னு சொல்கிறாரு. இப்போ அனுமதி இல்லாத சுங்கச்சாவடிக்கு வரி கட்டிக்கிட்டு இருக்கேன் நான், விலங்கு தான் நான் சொல்கிறது. அப்போ நான் எவ்வளவு தாண்டா ஏமாத்துறது ஒரு மக்களை? இவங்க என்னென்னா 1,000, 500, 2,000, 3,000 ஓட்டு கொடுக்குறான்ல, அப்போ அந்த காசை கொடுத்து மக்களை இதை குறித்து பேச விடாமல் தடுக்கிறது. இப்போ நீங்கள் அவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது. வாக்கு 5 ஆண்டுக்கு ஒரு முறை வாக்கு செலுத்துகிறப்ப, இப்போ வந்து என்னென்னா 3 தடவை வாக்கு செலுத்துகிறான். ஒன்று பாராளுமன்ற தேர்தலுக்கு போடுறான், இன்னொன்று சட்டமன்ற தேர்தலுக்கு போடுறான், இன்னொன்று உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு போடுறான். இப்போ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா 3 முறை வாக்கு செலுத்துகிறான். அப்போ நரேந்திர மோடி இப்போ என்ன விரும்புகிறாருன்னா, ஒரே நாடு ஒரே வரி ஒரே தேர்தல் ஒரே இது ஒரே தேர்தல்னு கொண்டு வந்துட்டோம்னா, சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் ஒன்றா தேர்தல் நடத்திட்டோம்னா ஒரே காசை கொடுத்து தேர்தலை முடிச்சிடலாம். ஒரே தடவையோடு அவன் அப்புறம் 5 வருஷத்துக்கு வாயை திறக்க மாட்டான்ல. இப்போ அடுத்து நம்ம சட்டமன்ற தேர்தலுக்கு போகிறப்ப அவன்கிட்ட போய் கும்பிட வேண்டியது இருக்குது,
உள்ளாட்சி தேர்தலுக்கு போகிறப்ப கும்பிட வேண்டியிருக்கு. அப்போ ஒரே தடவை தேர்தல் நடத்திட்டோம்னா 5 வருஷத்துக்கு நம்ம அவனுக்கு அடிமையாயிடுவான், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலையை உருவாக்குறதுக்காக தான் செய்யுது. அப்போ நீங்கள் மக்கள் வந்து கரப்டட் ஆனதுனால தான். இப்போ ஒன்றும் இல்லை, நான் என்ன சொல்கிறேன், 50 கிலோமீட்டருக்குள்ளே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வலதுபுறமும் இடதுபுறமும் பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 300-400 கிராமங்கள் இருக்கும். 300 கிராமத்துக்காரனு ரோட்டை மறிச்சிட்டான்னா என்ன பண்ணுவீங்க? அரசாங்கம் நடத்திடுவியா? நீ அரசாங்கத்தை நடத்துவதற்கு உனக்கு தெம்பு வந்துடுமா? உண்மையிலேயே முடியாது. உண்மையிலேயே மக்கள் வாழ முடியாத ஒரு சூழலை உருவாக்கிட்டு இருக்கான். என்ன சொல்கிறான்னா, காரில் நீங்கள் போகிறீங்களா, காரில் போகிற வேண்டிய தானே காசு வாங்குகிறோம்ன்றான். இப்போ பேசுகிறவனெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் வேகமாக போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள தான் நாங்கள் காசு கொடுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லுவான். நீ வழியே இல்லைன்னா இப்போ நான் என்ன கேட்குறேன், ஏற்கனவே எனக்கு 2 வழிச்சாலை இருந்துச்சுல, அந்த சாலை எங்கே? 2 வழிச்சாலைக்கு பக்கத்தில் தான் 2 சாலையை போட்டு நீ 4 வழிச்சாலைன்னு அட்டையை போட்ட. நான் சொல்ல புரியுதுங்களா உங்களுக்கு? 4 வழிச்சாலைன்னா நீ என்ன பண்ணணும்னா, இப்போ சொல்கிறாங்க இல்லை இது மாதிரி 4 வழிச்சாலையை போட்டிருக்கணும் தனியாக. ஏற்கனவே 2 வழிச்சாலையில் காசு வாங்காமல் போகிறவன் போய்க்கடா அப்படின்னு சொல்லியிருக்கணும். செஞ்சிருக்கணும். அதாவது வெளிநாடுகளை பார்த்து தான் இந்த டோல்கேட்டு கான்செப்டே. வெளிநாடுகளில் கிடையாது. நீங்கள் இப்போ வெளிநாடுகளில் நான் எல்லா வெளிநாடுகள்லேயும் நான் பார்க்குறேன்ல, தனியாக மக்கள் பயணிப்பதற்கு சாலை சாய்ஸ் இருக்கு. நீங்கள் வேகமாக போகிறதுக்குன்னு ஒரு சாலை இருக்குது, ஆனால் அந்த சாலையில் குறுக்க மறுக்க எந்த சாலையும் இருக்காது. நேரடியாக நீங்கள் போய் சேர்ற இடத்துக்கு தான் போகும், அது வேறு எங்கேயுமே போகாது. அதுதான் உண்மையிலே நேர பயண குறைப்பு சாலை. ஆனால் அதே திட்டத்தை இங்கே வந்து அம்பக்கு பண்ணி காசு ஆட்டையை போடுற வேலையை பார்க்குறாங்க. சொல்கிறது உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் வந்து மக்களை ஏமாற்றுவதற்கு நல்ல பசப்பு வார்த்தைகளை சொல்வதற்குன்னு பசுமை வழி சாலைன்னு சொல்வதற்கு இதில் என்ன இருக்குது? 8 மலையை உடைக்கிற, 13 காட்டை அழிக்கிற, இருக்கிற விவசாய நிலங்கள்லாம் பிடுங்குற, 10,000 வீடை இடிக்க போகிறேன்ற, அப்போ நீங்கள் வந்து இருக்கிற ஏரி தூத்துருவேன்ற, கிணறை உடச்சிருவேன்ற, கம்மாய்களை வந்து அந்த பகுதியில் நீர்ப்பாசனத்துக்குள்ள கம்மாய்கள்லாம் போயிடும். சரி, இப்போ மரங்களை அழிச்சிட்டேன்னா எப்படி மழை வரும்? மழை பெய்யும் போது மலைகள் வந்து அந்த காற்றை தடுக்கலைன்னா எப்படி மழை பொழிவு பெற முடியும்? அப்படி இதெல்லாம் வந்து குறித்து இப்போ நீங்கள் உடச்சி காட்டை அழிச்சிட்டிங்க, மனுஷங்களுக்கு காசை கொடுத்து வெளியில் அனுப்பிச்சிடுறீங்க, அங்கே வாழ்கிற கரடி புலி சிங்கம் பறவை பச்சிகளுக்கெல்லாம் எங்கே வீடு கொடுப்பீங்க? அதுகளுக்கெல்லாம் என்ன நஷ்டஈடு கொடுப்பீங்க? 3 லட்சம் மரக்கன்றுகளை நாங்கள் நடுவோம்ன்றீங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கலைஞர் பிறந்த நாளைக்கு 90,000 மரம் நட்டோம், 80,000 மரம் நட்டோம், ஜெயலலிதா அம்மாவின் பிறந்த நாளைக்கு 67,000 மரம் நட்டோம், 70,000 மரம் நட்டோம்னு சொன்னீங்க. அதெல்லாம் எங்கே எங்கே நட்டிருக்கீங்க, எங்கே வளர்த்துருக்கீங்க? ஒரு அரசு நினைத்தால் இதெல்லாம் செய்ய முடியுமா என்றால் உறுதியாக செய்ய முடியும். இது வரைக்கும் செயற்கையாக இவர்கள் உருவாக்கிய ஒரு காட்டை சொல்லுங்கள். இந்த தமிழ்நாடு அரசாங்கம் 50 ஆண்டுகால ஆட்சியில் சொல்கிறீங்கல்ல, திராவிட ஆட்சி, நாங்கள் தான் படிக்க வைத்தோம், நாங்கள் தான் சமூக நீதி நிலைநாட்டோம், நாங்கள் தான் இதை பண்ணோம் அதை பண்ணோம்ன்றீங்கல்ல. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் நட்ட மரம் எத்தனை? ஒரு மரத்தை காட்டுங்க. இது கலைஞர் பிறந்த நாளைக்கு நட்டன மரம், 50,000 மரத்தை திமுக வளர்த்துருக்குன்னு ஒரு இடத்த காமிங்க. அண்ணா திமுக காரர்கள் சொல்லுங்கள், அம்மாவின் பிறந்த நாளைக்கு நட்டு வைத்த மரங்கள் 1 லட்சம் மரங்களை நாங்கள் வளர்த்துருக்குறோம்னு அண்ணா திமுக காரன் ஒருத்தர் சொல்லுங்கள். முடியுமா? முடியாதா? செஞ்சுருக்க முடியுமா? முடியாதா? அதுக்கு நீ எதுவும் தனியாக இன்வெஸ்ட் பண்ண போறியா? கிடையாது. ஒரு செடியை நடப்போற, அதை வந்து தண்ணி ஊற்றி வளர்க்கப்போற. ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வெளிநாடுகள்லாம், இப்போ எனக்கு வெளிநாடுகளில் இப்போ வேலை செய்கிறவங்களெலாம் இருக்கிறாங்க. இப்போ வியட்நாமில் நம்ம அண்ணன் ஒருத்தர் அங்கே வேலை செய்கிறாரு. அவர் வந்து நம்ம கட்சியில் தான் இருக்கிறாரு, ராமநாதன் சொல்லி அண்ணன். அங்கே வந்து இதில் வந்து வியட்நாமில் வேலை பார்க்குறாரு. அவர் அவங்க தொழிற்சாலையை விரிவாக்கம் செய்கிறாங்க. விரிவாக்கம் செய்வதற்கு ஒரு பகுதியில் வந்து மரங்கள் இருக்குது. அந்த அவங்க தொழிற்சாலைக்குள்ளக்க அவங்க வச்சு நட்ட மரங்கள், அவங்க வளர்த்த மரங்கள், கிட்டத்தட்ட பெரிய பெரிய மரங்கள் இருக்குது. அந்த மரங்களை எல்லாம் அகற்றணும். நான் சொல்கிறது விளங்குது அவங்களுக்கு. அதை அகற்றியே ஆகணும் அப்படின்னா அரசாங்கத்திட்ட அவங்க சொல்லணும், ஐயா அந்த மாதிரி நாங்கள் வந்து தொழிற்சாலையை விரிவாக்கம் செய்வதற்கு இந்த மரங்களை எல்லாம் நாங்கள் வெட்ட போகிறோம் அப்படின்னோடனே எத்தனை மரத்தை வெட்ட போகிறேன்னு கேட்பான். கேட்டால் என்ன சொல்லுவான்னா, நாங்கள் வந்து 100 மரத்தை வெட்ட போகிறோம் அப்படின்னா, அப்படியா சரி ரைட்டு, நீ 10,000 மரத்தை நடணும். அண்ணன் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு, 100 மரம் நட்டு 1 மரம் வெட்டுன்னு சொல்லி நாங்கள் சட்டம் கொண்டு வருவோம்னு சொல்லி ஏற்கனவே மேடைகள் எல்லாம் பேசியிருக்காரு. அதே போல் நீங்கள் பாருங்கள், இப்போ 1 மரத்தை வெட்டினீங்கன்னா 100 மரக்கன்றுகளை நடணும். அதில் குறைந்தபட்சம் 10 மரக்கன்றுகள் பிடிச்சிடும், 90 மரக்கன்றுகள் பட்டு போகுது, இல்லை 20 மரக்கன்றுகள் பட்டு போகுது. நீங்கள் இதை வந்து நட்டு வளர்த்து அதை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வர வரைக்கும், இப்போ 1 வருஷம் 2 வருஷம் வளர்த்து காமிக்கணும் யார்கிட்ட, அரசாங்கத்திட்ட. இங்கே பாருங்கள், நான் தண்ணி ஊற்றி வளர்த்துட்டேன் அப்படின்னோடனே தான் அரசாங்கம் வந்து என்ன சொல்லுவான்னா, மரத்தை வெட்டுவதற்கு அனுமதி கொடுப்பான். சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அந்த நீ இந்த மரத்தை நீ அழிச்சிட்டேன்னா திருப்பி 1 மரத்தை உருவாக்கிட்டு இதை அழிச்சுக்க வெட்டிக்க அப்படின்னு சொல்கிறான்.
அப்போ அது இன்னமும் சட்டமாக இருக்குது. அவர் சொல்கிறாரு, அண்ணா இந்த மாதிரி நான் பாருங்கள், நான் உங்களுக்கு வேணால் படம் எடுத்து அனுப்புகிறேன், உங்களுக்கு காணொலி எடுத்து அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நீங்கள் வந்து இப்படியான இயற்கையை நேசிக்கிற நாடுகள் இருக்கும்போது தான் அதுதான் பசுமையை காப்பது. நீங்கள் சொல்கிறது பசுமையை காப்பதான், வெளியில் சொல்கிறதுக்கு வெக்கமாக இல்லையா? அப்போ நீங்கள் வந்து இதையெல்லாம் செய்யாமல் வெறும் வாய் உள்ள வார்த்தையில் பசுமைன்னு சொன்னால் பசுமையை வந்துடுமா? சீனின்னு இனிப்புன்னு சொன்னால் இனிச்சிருமா? கசப்புன்னு சொன்னால் கசந்துருமா? கிடையாது. வெறும் பசப்பு வார்த்தைகள் தான். இந்த 50 ஆண்டுகள் இவர்கள் செய்ததான் அப்படி தான். இந்திய அரசாங்கத்தில் எவன் ஆட்சியில் இருந்தாலும் அவன் செய்கிறது அதுதான். இப்போ இந்த மொத்த திட்டத்தையுமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள்கிட்ட கருத்து கேட்டு அவங்களுடைய கருத்து கேட்ப தான் நம்ம வந்து செயல்படுத்த போகிறோம், மக்களுக்கு விரோதமாக எந்த திட்டத்தையும் நாங்கள் செயல்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டுக்கு வர்றாங்களே. அதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து நீங்கள் இப்போ உச்சநீதிமன்றத்தில் 2020 நீங்கள் வந்து உச்சநீதிமன்றம் மனுவை தள்ளுபடி பண்ணிச்சு. தள்ளுபடி பண்ணிவிட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் போடுங்க. புதுசாக நோட்டிஃபிகேஷன் போடுங்கனால என்ன அர்த்தம்? திரும்பவும் அந்த திட்டம் கிடப்பில் போடப்படலை, திருப்பி நடைமுறைக்கு வரும்ன்றது தான் அர்த்தம். அப்போ 2020 போடப்பட்ட அந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பே என்ன சொல்லுதுன்னா, புதுசாக நோட்டிஃபிகேஷன் போட்டு இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து விவசாயிகளை காம்ப்ரமைஸ் பண்ணி சரி பண்ணி நாங்கள் வந்து அப்படி தானே சொன்னார் உங்களுக்கு, ஏவா வேலா தானே சொன்னார், அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள சரி செய்து நாங்கள் வந்து இது பண்ணுவோம். விவசாயி சரியாக இப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஒரு தரிசு நிலத்தை நீங்கள் இது பண்ணிடலாம், மலையை உங்களால் உருவாக்க முடியுமானா? உருவாக்க முடியாது. அதே போல் நீங்கள் விளை நிலங்களை உருவாக்க முடியுமானா? உருவாக்க முடியாது. நான் என்ன சொல்கிறேன், ஏவா வேலுக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்சு, நான் ஒரு தரிசு நிலத்தை கூப்பிட்டு போய் கொடுக்குறேன், அந்த தரிசு நிலத்தை எத்தனை ஆண்டுகளில் நீங்கள் வந்து உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நான் தயந்தரேன். இப்போ அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 65-70 வயது இருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், ஒரு 10 ஆண்டுகள் நான் உங்களுக்கு தரேன், அந்த மண்ணை நீங்கள் விளை நிலமாக மாற்றி காட்டிடுங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் கேட்டுக்கிறேன். ஒரு விளை நிலத்தை உருவாக்குவதற்கு குறைந்தபட்சம் 100 ஆண்டாவது ஆகும், குறைந்தபட்சம் 100 ஆண்டாவது. அப்போ 5 தலைமுறை அங்கே உழைச்சிருக்கணும், அந்த 5 தலைமுறையினுடைய வேர்வையும் ரத்தமும் அங்கே சிந்திருக்கணும். அப்போ அதெல்லாம் செஞ்சு தான் ஒரு விளை நிலத்தை உருவாக்க முடியும். அப்போ நீங்கள் சும்மா சாதாரணமாக நான் 100 வருஷம் 200 வருஷம் அங்கே வாழ்ந்து 1000 வருஷம் வாழ்ந்து நான் ஒரு விளை நிலத்தை உருவாக்கி வச்சுருப்பேன், நீ வாட்டுக்கு வந்து நான் சாலை போட போகிறேன், நான் அந்த விளை நிலத்தெல்லாம் எனக்கு கொடுத்துட்டு அந்த இடத்துல நீங்கள் போட்டுட்டிங்கன்னா, ஒரு இடத்துல சாலை போட்டுட்டிங்கன்னா அந்த விளை நிலம் செத்து போயிடும். செத்து போயிருச்சுன்னா அங்கே மட்டும் சாவாது, அது அருகாமையில் இருக்கிற எல்லா விளை நிலங்களும் செத்து போயிடும். இப்போ நான் நீங்கள் இங்கேருந்து நீங்கள் வந்து நான்குவழி சாலையில் இங்கேருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே போங்க, இங்கேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போங்க, 4 வழிச்சாலையில் 2 புறமும் எங்கேயாவது ஒரு இடத்துல விவசாயம் செய்கிற இடத்த பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு இடத்த காட்டுங்க. எல்லாமே தரிசாயிடுச்சு, வீடுகளை கட்டி பிளாட்டை போட்டு நொறுக்கி அள்ளிட்டான். நீங்கள் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நீங்கள் விளை நிலங்களை பார்க்க முடியாது 4 வழிச்சாலை. எப்படின்னா சென்னைக்கு மிக அருகில் கன்னியாகுமரி இல்லை, புரியுதுங்களா உங்களுக்கு? இல்லை இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இங்கேருந்து நீங்கள் 4 வழிச்சாலையில் நின்று நீங்கள் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நீங்கள் விவசாய நிலங்களை பார்க்கவே முடியாது. அப்போ வந்து விவசாய நிலங்கள் அழிக்கப்பட்டுச்சுன்னா அந்த பகுதியில் உள்ள இடம் எல்லாமே போயிடும். சாப்பிட்றதுக்கு என்ன செய்வீங்க? அப்போ இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் நீங்கள் சாலையில் வேகமாக போகிறதுக்கு நான் இவ்வளோ வேகமாக போய் என்ன செய்ய போகிறேன்? சேலத்திலிருந்து நான் என்ன வேகமாக கொண்டு வந்துட போகிறேன்? இதெல்லாம் நான் வச்சுருக்கிறேன், இதெல்லாம் இந்த பொருளெல்லாம் வேகமாக கொண்டு வந்து நான் விற்கணும், என்ன பொருள் கொண்டு வருவீங்க? யார் இப்போ இந்த சாலையில் போக மாட்டேன்னு எவன் அடம் பிடிச்சது? சொன்னானா அவங்கள்ட்ட வந்து போராடினா மக்கள், மக்கள் போராடிய ஏதாவது ஒரு திட்டத்திற்காவது இந்த அரசு வந்து விடை கேட்டிருக்குதான். நீட்டு தேர்வு வேண்டாம் என்று போராடுகிறோம், பல மாணவிகள் இறந்து போகிறாங்க, மாணவர்கள் இறந்து போகிறாங்க, அதுக்கு தீர்வு கண்டிருக்கிறீங்களா ரெண்டு அரசுகளும்? ஆனால் ரெண்டு பேரும் எதிர்க்கிறீங்க. இதை நீட்டு வேண்டாம் என்று திமுகவும் சொல்லுது, அதிமுகவும் சொல்லுது, ரெண்டு பேரும் பிஜேபியை மிரட்ட முடியுமா? முடியாத மிரட்ட முடியும் உறுதியாக. ஏன் மிரட்ட மாட்டீங்க? அவன் உங்களை மிரட்டிடுவான், ஏன்னா ரெண்டு பேருக்கும் கேஸ் இருக்குது, எல்லோரும் களவாண்டு வச்சுருக்கீங்க, காசு வச்சுருக்கீங்க, உள்ளதுக்கு வச்சுருவான், புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த திட்டமே எடப்பாடி சொன்ன பாருங்கள், 50,000 கிலோமீட்டருக்கு சாலை போட போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன செய்கிறான்னா, நிதின் கட்கரி நான் சொல்லக்கூடாது, நான் சொன்னால் சண்டைக்கு வருவாங்க, நீயே கோரிக்கை வையே, நான் உனக்கு சட்டத்தை அமல்படுத்தி தரேன்னு சொல்லி அவன் வந்து எடப்பாடிக்கு எழுதி அனுப்பிடுறான். நிதின் கட்கரி அனுப்பிவிட்டவொடனே இவர் சொல்கிறாப்புல, 50,000 கிலோமீட்டருக்கு நீங்கள் சாலை போடுவதாக இருந்தேன், எனக்கு நீங்கள் வந்து சேலத்திலேருந்து ஒரு சாலையை போட்டு கொடுங்க, 8 வழிச்சாலையை எங்களுக்கு போட்டு கொடுங்க, அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நைட்டு சொல்கிறாரு. காலையில் பார்த்தா 10,000 கோடி ஒதுக்கீடு, உங்களுக்கு 8 டோல்கேட்டோட இவ்வளோ மலைகளெல்லாம் உடச்சி நாங்கள் போடணும், ஒரே நாள் நைட்டில் இவ்வளோ வேகமாக வந்து ஒரு அரசு செயல்படுதுன்னா நமக்கெல்லாம் பாருங்கள், 24 மணி நேரத்தில் இவ்வளோ வேகமாக அறிவிப்பு எதுக்காவது வந்திருக்கா? ஏதாவது ஒரு திட்டத்துக்கு வந்திருக்கா? 24 மணி நேரத்தில் மிக வேகமாக இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் பட்ஜெட்டை ஒரே நாள் இரவில் எப்படி 10,000 கோடியை ஒதுக்க முடியும்? ஒரே நாளில் எப்படி இவ்வளோ ஆய்வுகளை செய்ய முடியும்?
அப்போ நீங்கள் எங்களெல்லாம் பார்த்தா எவ்வளோ வெளிச்ச வாய்ப்பெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் இந்த 270 கிலோமீட்டர்னு நேரத்தை குறைச்சிட்டாரு ஒரே நாள் நைட்டில். நிதின்கிட்ட அவ்வளோ பெரிய அறிவாளியா? இப்போ எடப்பாடியினுடைய கோரிக்கை ஒரே நாள் இரவில் 24 மணி நேரத்தில் செயல்படுத்துகிற அளவுக்கு அவ்வளோ பெரிய இதாக. நாங்கள் அண்ணன் நாங்கள்லாம் வந்து சேலத்துக்கு பிரச்சாரத்துக்கு போகும்போது சேலத்துக்கு போயிருக்கீங்களா நீங்கள்? நீங்கள் போனீங்கன்னா சேலத்தில் கிட்டத்தட்ட 15 பாலம் இருக்கும். டே இது சேலமா பாலமாடான்லாம் கேட்டார். அது மாதிரி எங்கே பார்த்தாலும் பாலத்தை கட்டி நாமக்கல்லேருந்து ஏறினாக்க மேல் வழியாகவே கொண்டு போய் வெளியே விட்டுறோம். ஆமாம், இப்போ நீங்கள் வந்து பாலமாக கட்டி வச்சுருக்கிறான், எந்த சாலையில் போனாலும் பாலமாக இருக்கும். அதான் சேலமா இது பாலமா அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு நடைமுறை இருக்குது. அப்போ நீங்கள் சேலம் பூரா பாலத்தை கட்டி வச்சுருக்கீங்க. சேலத்துலேருந்து வர்றதுக்கு 2 வழித்தடம் இருக்குது. இப்போ நீங்கள் மதுரையிலேருந்து சென்னைக்கு வர்றதுக்கு 1 வழித்தடம் தான் இருக்குது. நீங்கள் எந்த பக்கமும் போக முடியாது. ஒரே நேரம் நீங்கள் கன்னியாகுமரிலேருந்து எடுத்தீங்கன்னா நேராக நீங்கள் சென்னைக்கு வரதுக்கு ஒரே வழி தடம் தான் இருக்குது. இதை எதையோ பெருசாக விரிவாக்குறதுக்கு எதாவது வழி வச்சுருக்கீங்களா? டோல்கேட்டை மூடுவதற்கு எதாவது வழி வச்சுருக்கீங்களா? இது வரைக்கும் எங்களை சுரண்டி தின்னுட்டீங்க. நான் என்ன கேட்குறேன், இவ்வளோ ஆண்டுகளாக வந்து கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட காசு வாங்கிக்கிட்டே இருக்கீங்க. எவ்வளோ காசு தான் வசூல் பண்ணியிருக்கீங்க? இப்போ நீங்கள் வெளிநாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காசு பிடிக்கிறாங்க, எவ்வளோ வருமானம்னு வெளியில் இது வரும் டோல்கேட்டில். அவன் சொல்லுவான் 2 ஆண்டுகளுக்கு நாங்கள் டோல்கேட் போடுவோம், நாங்கள் போட்ட காசை எடுத்துருவோம், அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் தான் வாங்குவான். புரியுதுங்களா உங்களுக்கு? பல இடங்களில் அதுவும் கிடையாது. பல நாடுகளில் சாலை போட்டுவதற்கு எங்கேயுமே வரி கிடையாது. அப்போ ஐரோப்பிய நாடுகள், வளர்ந்த நாடுகளாக சொல்லப்படுகின்ற ஐரோப்பிய நாடுகள்லேயே நீங்கள் அவன் எவ்வளவு நேர்மையாக இருக்கிறான்னு பாருங்கள். அப்போ அதனால தான் அது வளர்ந்து வருது. நீங்கள் மக்கள்கிட்டருந்து ரத்தத்தையும் கடைசி வரைக்கும் உறிஞ்சுவீங்கன்னா இந்த நாடு வளருமானா? வளராது. சாதாரண ஒரு மனிதனுடைய வளர்ச்சி தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியாக இருக்கும். சாதாரண கடைநிலையில் இருக்கிற ஒரு மனிதன், எளிய மனிதன் இன்றைக்கி வளர்ந்து வர்றான பொருளாதாரத்தில் அதுதான் வந்து வளர்ச்சியாக இருக்கும். நீங்கள் அதானி வந்து உலக நாடுகள் பட்டியலில் வந்து உலக பணக்காரர்கள் பட்டியலில் 3வது இடத்துக்கு வளர்ந்துட்டா நாடு வளர்ந்துடாது. அதானி வளர்ந்துருப்பார், ஆனால் உலக பணக்காரர்கள் பட்டியலில் என்றைக்கு ஒரு எளிய மகனினுடைய வருமானம் வந்து கூடுதலாக வருது, அவன் நல்லா செல்வ செழிப்போடு வரலான்னா அப்போ தான் வந்து அந்த நாடு வந்து வளரும். அதானி வளர்ந்தால் வளராது. சாதாரண எங்கள் விவசாயம் பார்க்குற எங்கள் அப்பத்தா, எங்கள் அம்மா, எங்கள் அத்தை, எங்கள் மாமா இவங்கள்லாம் யாரெல்லாம் இன்றைக்கி வந்து பொருளாதாரத்தில் தண்ணீரை விடையிறாங்களோ அந்த நாடு தான் வளரும். அதனால் அதானி வளர்வதாலோ அம்பானி வளர்வதாலோ பெருமுதலாளிகள் வளர்வதாலோ இந்த நாடு வந்து வளரவே வளராது. அந்த வளர்ச்சி எங்களுக்கு தேவையும் இல்லை. அதை திரும்ப திரும்ப சொல்லி எங்களை கட்டமைக்காதீங்கன்றது தான் நம்ம உங்களுக்கு சொல்லணும். தமிழக அரசு இப்போ திமுக தலைமையிலான தமிழக அரசு ஒரு ஸ்டாண்டுக்கு வர்றாங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து அதிமுக ஆட்சியில் இருக்கப்போ எதிர்க்கலை, நாங்கள் எதிர்க்கலாம் இல்லை, நாங்கள் வந்து மக்கள்கிட்ட கேட்டு நடைமுறைப்படுத்துங்கன்னு தான் சொன்னோம். அதைத்தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் எங்களுக்கு இரட்டை நிலைப்பாடு கிடையாது. நான் என்ன கேட்குறேன், ஸ்டாலின் அவர்கள் பேசின காணொலி இப்போ இணையதளங்கள் பூரா இருக்குது, நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் தானே பேசுகிறாரு, 8 வழி சாலையை போடுவது நாம் ஏற்புடையதாக இருக்கிறாது, அதிலே கிட்டத்தட்ட 8 மலைகள் உடைக்கப்படுகிறது, 13 வனப்பகுதிகள் காலியாகிறது, 600 கிணறுகள் காலியாகிறது, இது போகுது அது போகுது கம்மா போகுது இது போகுதுன்னு சொல்லி அவர் தான் பேசினார். மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், மக்களின் குறைகளை கேட்பதற்கு இந்த அரசு தயாராக இல்லை, திமுக அரசு ஆட்சி அமைந்த உடனே இதையெல்லாம் கிடப்பில் போடப்படும் பேசினாரா இல்லையா? அப்போ இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறீங்க, நாங்கள் சட்டமன்ற குறிப்பு இருக்குது, பொது வெளியில் பேசினதாண்டா மக்களுக்கு தெரியும். என்றைக்கிடா சட்டமன்ற குறிப்பு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு? சட்டமன்றத்தில் பேசுவதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சிருச்சா? அப்படி அவ்வளோ ஆகச்சிறந்த அரசியல்வாதிகளா நீங்கள்? மக்கள்கிட்ட வெளிப்படையாக வந்து இப்போ ஒவ்வொருத்தரும் நான் சட்டமன்றத்தில் இந்த உரையாற்றினேன் நீங்கள் வந்து வெளிப்படையாக காட்டுவதற்கு நீங்கள் நான் அவ்வளோ யோக்கியவான்களா நீங்கள்? அவ்வளோ நல்லவர்களா நீங்கள்? பொதுவெளியில் மக்கள்கிட்ட பேசின காணொலி இருக்குது, அதில் நீங்கள் இப்போ சொன்னீங்க இதெல்லாம் இருக்குது, நான் வந்து இதை கடுமையாக நாங்கள் எதிர்ப்போம், இதை நாங்கள் திமுக ஏற்கிறாதுன்னு சொல்லி 43வது அறிக்கை தேர்தல் அறிக்கையில் நீங்கள் 8 வழிச்சாலையை நாங்கள் திட்டத்தை கைவிடுவோம்னு சொன்னீங்க. 8 வழிச்சாலை திட்டத்தை கைவிட்டுட்டு பசுமை வழிச்சாலை திட்டத்தை ஆதரிப்போம்னு சொன்னீங்களா? இல்லை வேறு பாதையில் கொண்டு போவதற்கு நாங்கள் ஆதரிப்போம்னு நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்களா? கொடுத்தீங்கன்னா ஓட்டு போட்டிருப்போண்ணா? போட்டிருக்க மாட்டேன். நீட்டுத் தேர்வை ரத்து செய்வோம்னு சொன்னீங்க, ஓட்டு வாங்கினீங்க. இப்போ நீட்டு தேர்வை ரத்து செய்வாங்கன்னு சொல்லி நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கெல்லாம் என்னவாக இருக்குது? எவ்வளோ பெரிய ஏமாற்றம். கூட்டுறவு சொசைட்டியில் காசு கடன் கொண்டு போய் வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் யார்? உதயநிதி ஸ்டாலின் பப்ளிக்காக பேசினார். எத்தனை காணொலிகள் உங்களுக்கு இருக்குன்னு தெரியும். நீங்கள் போய் இப்போ யாரெல்லாம் கையில் நகை வச்சுருக்கீங்க கொண்டு போய் வச்சுருங்க, ஆட்சி நம்ம ஆட்சி தான் எடுத்து வந்த உடனே உங்களுக்கு ரத்து செஞ்சு உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவோம்னு சொன்னேன். இப்போ வச்ச காசுக்கு மேலே அவன் வட்டி கட்டிக்கிட்டான். இப்போ 20,000 வச்சுருக்கான்னு வச்சுக்கங்க, இப்போ 20,000 வட்டி கட்டிட்டான். புரியுதா உங்களுக்கு? ஆனால் அவனுக்கு ஓட்டுக்கு எவ்வளோ காசு கொடுத்தீங்க? 1,000-2,000. அப்போ நீங்கள் வந்து வெறுமனை வந்து மக்களுக்கு வந்து பொய்யான வாக்குறுதியும் மக்கள்கிட்ட வாக்குகளுக்கு காசு கொடுத்தும் பணத்தை பறித்து வாக்குகளை வாங்கிக்கிட்டால் அது எத்தனை தலைமுறை இதாகவும் நினைக்கணும். இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறை முழுவதுமாக விழித்து கொண்டு கொண்டார்கள். இங்கே ஏற்கனவே இருக்கிற 50-60 வயசு கலவைங்க கூட இன்றைக்கி என்னப்பா அவங்க சரி வர மாட்டாங்க போலப்பான்ற ஒரு மனநிலை வந்துருச்சு. இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். ஒரு பெரிய இளைஞர் மாபெரும் புரட்சி செய்து இந்த 2 ஆட்சியாளர்களையும் அகற்றுவாங்க.
மக்களுக்கான ஆட்சி இதுவரைக்கும் இந்த நாடு சுதந்திரம் பெற்றிருக்கிறது. நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம். எதிர மக்கள் வந்து அதாவது வந்து சுதந்திர காற்றை சுவாசிச்சிருக்கிறோம். ஆனால் நேர்மையாக அதாவது சுகாதாரமான காற்றை சுவாசிச்சிருக்கோமா அப்படின்னா இல்லை. அப்போ நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ 75 ஆண்டுகள் அதே போல் வந்து மக்களாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்கிறோம்னா, ஆனால் மக்களாட்சி நடைபெற்றிருக்கான்னா நடைபெறலை. இப்போ மக்களாட்சி நடைபெறுவதற்கான ஒரு முயற்சி செய்கிறோம்னா, மக்களுக்காக உழைக்கிற ஒரு ஆட்சி இந்த மண்ணில் என்றைக்கு நிறுவப்படுதோ அன்றைக்கி தான் இது மக்களாட்சி தத்துவமாக இருக்கும், மக்களுக்கான ஆட்சி நடைபெறும். அதை நோக்கி நம்ம பயணித்து கொண்டிருக்கிறோம். அதனால் உறுதியாக அந்த 8 வழிச்சாலை திட்டத்தையும் சரி, அவர்கள் பசுமை வழிச்சாலை திட்டம்னு சொன்னாலும் சரி, பயணக்குறைப்பு சாலைன்னு சொன்னாலும் சரி, என்ன சாலைன்னு வச்சாலும் சரி, கலைஞர் சாலைன்னு வச்சுட்டு வந்தாலும் எதுப்போம். 8 வழிச்சாலை போட்டால் எழுப்போம். வேறு இப்போ இருக்கிறதையே விரிவாக்கம் செய். இப்போ 6 வழிச்சாலை இருக்குது, அதை 8 வழியாக மாற்று. இல்லை 4 வழிச்சாலை இருக்குது, அதை 8 வழியாக மாற்று. புதுசாக ஒரு வழித்தடத்தில் போய் நான் இதெல்லாம் உடச்சி தான் போடுவேன்னா அதை நம்ம இருக்கும் வரைக்கும் அதெல்லாம் சாத்தியம் இல்லை, விடவே மாட்டோம். நம்ம மக்களை திரட்டி போராடுவோம், நீதிமன்றத்தை நாடுவோம். நீதிமன்றமும் நமக்கு எதிராக இருந்துச்சுன்னா மக்கள் புரட்சி கொண்டு தடுப்போம். அதில் 8 வழிச்சாலை குறித்து இவ்வளவு நேரம் எங்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டது ரொம்ப நன்றி சார். டிஎன் மீடியா 24 இணைந்திருங்கள். டிஎன் மீடியா 24 மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஆற்றல் குழுமம் நடத்தும் குழந்தைகளுக்கான சைக்கிளிங் மற்றும் ஓட்டம், தற்காப்பு கலைகள் மூலம் குழந்தைகளை பாதுகாக்க கற்றுக் கொடுக்கும் ஆற்றல் அமைப்பு டெக்கத்லான் மற்றும் ஆல் இந்தியா மார்ஷியல் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் இணைந்து இந்நிகழ்வை நடத்துகிறது. நாள் 18 செப்டம்பர் ஞாயிற்றுக்கிழமை, நேரம் காலை 6:30 முதல் 8:30 வரை. இடம் TNHB மெயின் ரோட், பிரத்யங்கரா கோவில் பின்புறம், சோழிங்கநல்லூர், OMR சென்னை. தொடர்புக்கு 7305530170, 9790906668. இந்நிகழ்வை மீடியா பார்ட்னராக இணைந்து நடத்துவதில் TN மீடியா 24 TN மீடியா ஜாலி டைம் பெருமிதம் கொள்கிறது. TN மீடியா 24 சேனலுக்கும் TN மீடியா ஜாலி டைம் சேனலுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.